ஹாய், உங்கள் சி சார். கணிதம் எளிதாக படிப்பது எப்படி? கணிதத்தில் சிறந்து விளங்க கணித அறிவை மேலும் கூர்மையாக்க கணக்குகளை மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள ஃபார்முலாவை ஷார்ட்கட் மூலமாக படிப்பதற்கு மற்றும் டெஃபினிஷன் அனைத்தையும் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள அனைத்தும் நமது சேனலில் வந்து வீடியோவாக போடப்படுகிறது. இதை பயன்படுத்தி நன்றாக படித்து கணிதத்தில் நல்ல சிறந்த மாணவ மாணவியர்களாக திகழ மனமாற வாழ்த்துகிறோம். இந்த நல்ல செய்தியினை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்கள் உறவினர்கள் யாரேனும் 10th, 11th, 12th படித்தால் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுத்தவும். மேக்ஸ் அப்படின்னாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும், மேக்ஸில் எங்களால் படிக்க முடியாது, மேக்ஸ் எங்களுக்கு வராது. ஸோ இது மாதிரியான ஆன்சர் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பேசுகிறவங்க, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், தென் நமக்கு தெரிஞ்சவங்களுமே சரி, மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்பா, அதை நல்லபடி, மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அவங்க நம்மக்கிட்ட பேசும் போதே ஒரு அதில் ஒரு நெகட்டிவான ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம கேட்குறோம். ஸோ அதை கேட்குறதுனால அதை நம்மகிட்ட திரும்ப சொல்கிறாங்க, நம்ம திரும்ப கேட்குறோம். அந்த வார்த்தை தான் நமக்கு என்னாகுது அப்படின்னா, மேக்ஸ் சப்ஜெக்ட் மேலே ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு தாட்டை உருவாக்கிறது. ஸோ இதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற தாட்டை சேஞ்ச் பண்ணிட்டாலே நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலுமே சக்ஸஸாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ், நம்ம இப்போ நமக்கு கிரிக்கெட் ஒருத்தருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிரிக்கெட் விளையாடுவாங்க, சண்டே வந்துட்டாலே காலையில் எழுந்திரிச்ச உடனே நேராகவே கிரவுண்டில் தான் நிற்பாங்க. ஸோ அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஒரு சிலர் வாலிபால் விளையாடுவாங்க, ஒரு சிலருக்கு தியேட்டருக்கு போகிறது தான் பிடிக்கும், சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்க ஒவ்வொருத்தரை பொறுத்து அவங்களுக்காக வர்றது. ஒரு சிலருக்கு இந்த நடிகர் பிடிக்கும், அந்த நடிகர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே தானாக வர்றது கிடையாது, திரும்ப அந்த நியூஸ் அவங்க கேள்விப்படுறாங்க. இப்போ கிரிக்கெட்டாக இப்படி இருக்கும், திரும்ப பார்க்குறாங்க. ஒரு நடிகரோட சீன் பார்க்குறாங்க, அந்த நடிகரோட படம் பார்க்குறாங்க, அந்த நடிகரை பற்றி 4 பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது எனக்கு இந்த நடிகர் எனக்கு பிடிக்கும், நான் இந்த நடிகருக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உடனே வந்துடுறது கிடையாது, அதை ரிப்பீட்டாக நடக்கிறதுனால வரக்கூடியது தான் நமக்கு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த இது மாதிரி தான் மேக்ஸ் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம அதை வந்து நல்ல ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் படிக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும், மேக்ஸ் சம் எல்லாமே நல்ல தெளிவாக நான் படிப்பேன். ஸோ அப்படியான பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம அடிக்கடி நமக்குள்ளேயே நம்ம என்ன சொல்லிக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுபடி வந்தது அப்படின்னாலே மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே மாறிடும். ஸோ மேக்ஸ் படிக்கிறதுல நிறைய சொல்லுவாங்க, மேக்ஸை எனக்கு பயமாக, ரொம்ப பயம்பா, எனக்கு மேக்ஸ் படித்தாலே தூக்கம் வந்துடுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்குறதுனால தான் அது மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு லவ். இந்த சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபீல் அது வரணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர் அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, டீச்சர் ஆர் சார் யாராவது எடுப்பாங்க, அவங்கள ஃபஸ்ட்டு நமக்கு பிடிக்கணும். ஸோ சப்ஜெக்ட், தென் சப்ஜெக்ட் பிடிக்கணும், ஸோ சார் பிடிக்கணும். ஸோ அதனால் அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அந்த கிளாஸை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய இனிஷியல் ஸ்டெப்ஸ். நம்ம வந்து மேக்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தாட்டே நமக்கு இது தான். ஸோ சப்ஜெக்ட் அண்டு அந்த ஸ்டாஃப், இந்த ரெண்டு பேரும் நமக்கு சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும், இந்த ஸ்டாஃப் எடுத்தாங்கன்னா ஈஸியாக எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். ஸோ கணிதத்தில் சிறந்த மதிப்பெண்கள் பெற தேவையான வழிகள் என்னென்ன இருக்குது? 100 out of 100 நான் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவோம். யாரை கேட்டாலுமே நம்ம சொல்கிறது, எவ்வளோட மார்க் எடுக்கணும்னு விரும்புகிறேன், நான் 100 மார்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார், 90 எடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார், 95 எடுக்கலாம்னு எடுக்கிறேன் சார் அப்படின்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஆசையும் மிகப்பெரியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தால நம்ம ஒர்க்கை நம்ம கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நம்மளுடைய செயல்பாடு நமக்கு மட்டும்தான் தெளிவாக தெரியும். நம்மளை யாரும் சொல்லி நம்மளை டைவெர்ட் பண்ணி நம்மளை செய்கிறதுக்கெலாம் யாருமே நம்மளுக்கு முயற்சி செய்யணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு நம்ம யார், நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது வேற ஒருத்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு தெரியும்.
ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே கணிதத்தில் சிறந்த மதிப்பெண்கள் பெறலாம். ஸோ கணிதத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெறதுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் மீன் நன்றாக கவனித்தல். ஸோ கிளாஸ் ரூமில் இருப்போம், கிளாஸ் ரூமில் நம்ம டீச்சர்ஸ் நடத்தக்கூடிய சம், ஒரு சம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நம்ம கிளியராக வாட்ச் பண்ணும். ஸோ ஒரு ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கிளியராக வாட்ச் பண்ணும். அதை கிளியராக வாட்ச் பண்ணாலே நமக்கு அந்த மேக்ஸ் அந்த சம் நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த சம் தெளிவாக நமக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னாலே அந்த சம்மை படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ ஃபஸ்ட்டு தாட் வந்து அப்சர்வேஷன் கிளியராக பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில லாஸ்ட் டெஸ்கில் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு பின்னாடி போய் உட்காருவாங்க. ஸோ லாஸ்ட் டெஸ்கில் உட்கார்றது அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் மேலே இருக்கக்கூடிய அப்சர்வேஷனை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரெண்டு டெஸ்கில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு டெஸ்க்கு வர்றதுக்கு உண்டான மனநிலையை உருவாக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்க்குக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்க்கு வந்துட்டீங்க. ஸோ உங்கள் பிரெயின் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்க்கு வந்து உட்காந்துருக்கோம், கிளாஸ் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட்டாக நமக்கு கொடுக்கும், ஒரு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளை ஒருத்தர் இன்டியூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தென் நம்ம கிளாஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளியராகவே அப்சர்வ் பண்ணுவோம். செகண்ட் ஒன்று, இந்த கிளாஸ் அப்சர்வ் பண்ணுறீங்க, அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இல்லை அப்படின்னா ஒரு ஃபார்முலாவில் இருந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் தோணலாம். ஸோ கொஸ்டின் வந்த உடனேயே ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், செகண்ட் பாயிண்ட் கேள்வி கேட்டர். ஸோ நமக்கு ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்கு ரொம்ப தயங்கக்கூடாது. சார் இந்த சம்மிலேருந்து இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டெப் ஏன் வந்துச்சு சார், எனக்கு புரியல சார், இது எப்படி வந்துச்சு சார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். எல்லா சாரும் எல்லா டீச்சருமே நீங்கள் கொஸ்டின் கேட்குறது தான் விரும்புவாங்க. ஸோ நம்ம கொஸ்டின் கேட்காமல் அமைதியாக இருக்கிறது நம்மளை நம்மளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மட்டம் தட்டுறதுக்கு சமம். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், என்ன டவுட்ஸோ அதை உடனே கேளுங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்ஸ், தினமும் படித்தல், ஒர்க் அவுட் தி சம்ஸ் டெய்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸில் அப்சர்வ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த சம்மில் இருக்க வேண்டிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸ் ரூம்லேயே கேட்குறோம். வீட்டுக்கு போன உடனே நம்ம அப்சர்வ் பண்ணியிருந்தால் அதை உடனே நம்ம திரும்பி எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ நம்ம அதை திருப்பி எடுத்து ஒரு டைம் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு அதை எழுதி பாருங்கள். ஸோ அதை தினம் அந்த வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு அதை ரீட் பண்ணுங்கள், படிங்க, என்ன ஸ்டெப் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸோ அதை கிளியராக ஒரு டைம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் ரூமில் ஒரு 50-60% தரவாகும். 100% நம்ம கவனிக்கணும், பட் அதில் 60-70% அந்த சம் நம்ம மைண்டில் அது ஏற்கனவே ஜெராக்ஸ் ஆகிருக்கும். ஸோ வீட்டில் போயிட்டு அதை நீங்கள் திருப்பி பார்க்குறீங்க, அதை திருப்பி பார்க்கும்போது ஒரு 10% ஸ்டோர் ஆகிடும். ஸோ 80% சம்ஸ் உங்களுக்கு ஸ்டோர் ஆகியாச்சு. திரும்ப உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்த் பாயிண்ட், எழுதி பார்த்தல், ரைட்டிங் ப்ராக்டிக்ஸ். ஸோ அதை எடுத்து ஒரு நோட்டு எடுத்து நீங்கள் படித்த விஷயத்தை அப்படியே எழுதி பார்க்கணும். ஸோ எழுதி பார்க்கும்போது டவுட் வரும் போதெல்லாம் நோட்டை எடுத்து திருப்பி பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு சம்மை படிச்சிட்டிங்க, எழுதி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சம் நோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நோட்டில் எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது நீங்கள் எந்த இடத்துல ஸ்டக் ஆனாலும் நீங்கள் நோட்டை எடுத்து பார்க்கக்கூடாது. திரும்ப அதுக்கப்புறம் உங்களால் மூவ் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களால் மூவ் பண்ணவே முடியல அப்படின்னா திரும்ப எடுத்து படிக்கணும். படித்து முடித்த பிறகு திரும்ப ஃபஸ்ட்லேருந்தான் எழுதி பார்க்கணும், விட்ட இடத்துலேருந்து தொடரக்கூடாது. ஸோ ஒரு சம்மை இப்போ எழுதுறீங்க, பாதியில் எனக்கு நின்றுடுச்சு, ஸ்டக் ஆகிடுச்சு, திரும்ப எனக்கு தெரியவே இல்லை, அந்த சம் ரீகாலே ஆகலை. ஸோ இந்த தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், திரும்ப என்ன பண்ணணும்னா நோட்டை எடுத்து திரும்ப படிக்கணும். திரும்ப படிச்சுட்டு திரும்ப எழுதி பார்க்கணும், புதுசாக தான் எழுதி பார்க்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தாச்சு. இப்போ ஃபோர்த் பாயிண்ட், எழுதி பார்த்தல், ரைட்டிங் ப்ராக்டிக்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட், அதை கரெக்ஷன் பண்ணுறது, திருத்துதல். எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்க ப்ராப்ளம் தான் நம்ம பெருசாக ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நம்மகிட்ட இருக்க ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை நம்ம குறை அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதை யாராவது இண்டிகேட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ நம்மக்கிட்டேயே நம்மளே இந்த கரெக்ஷன், நம்ம என்கிட்ட ஒரு குறை இருக்குது அதை நான் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு நம்மளாவே புரிஞ்சு அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு 2% ஆஃப் தி பீப்புள்ஸ் தான் அதை செய்வாங்க. மற்ற ரிமைனிங் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க குறை நமக்கு தெரியறதில்ல, வேறு யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னால் தான் நமக்கு அது தெரியும். ஸோ அதை நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது அதை நம்ம பேப்பர் அப்படிங்கிற மாதிரி கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா
சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒமிட் பண்ணிடுவீங்க. கரெக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கணும்னா, அது உன்னுடைய ஃப்ரெண்டு பேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோட கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தவங்களோடைய மிஸ்டேக்ஸை நம்ம உடனே பாயிண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சம்பளம் இதில் மிஸ்டேக் இருக்குது, இந்த சம்பளம் இதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த தாட்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் வந்த இடத்த எல்லாமே கிளியராக மார்க் பண்ணுங்கள். ஸோ மிஸ்டேக்ஸ் விடுறது தப்பே கிடையாது, தப்பாக எழுதாமல் எதுவுமே கரெக்ஷன் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு சம் எழுதும் போது மிஸ்டேக்ஸ் தான் வரும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது கரெக்டாக மாறிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே நமக்கு கரெக்டாக தான் வரும். ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிறதே சைக்காலஜியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க, கரெக்ஷன் ஆகுது, திரும்ப ட்ரை பண்ணுங்கள். திரும்ப ட்ரை பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாமே சரியாயிட்டு கரெக்டான சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் பண்ண பிறகு சிக்ஸ்த்து பாயிண்ட், தவறுகளை திருத்துதல், மிஸ்டேக்ஸ் டு பி சேஞ்ச்டு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டீங்க, அங்கே மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருப்பீங்க, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க நீங்கள். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஏன் வந்திருக்கு உடனே நோட் எடுத்து பார்க்கணும். நோட்டை கம்பேர் பண்ணுங்கள், உங்கள் நோட்டை எடுத்து நீங்கள் எழுதின பேப்பரை வச்சு கம்பேர் பண்ணுங்கள். இந்த பேப்பர்லேயும் அந்த நீங்கள் எழுதியிருக்கிற மேக்ஸ் நோட்லேயும் எந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்க, எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வருது பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். உடனே படிங்க. நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறத உடனே படிச்சிங்க அப்படின்னா அது அப்படி அப்சர்வ் அப்படி உங்களுக்கு மெமரி ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் படித்து நீங்களாவே படித்து ஒரு செம்ம புரிஞ்சுக்கிறத விட ரெண்டு மூணு மடங்கு வந்து மிஸ்டேக் வந்த பிறகு செம்ம படிக்கிறதுக்கு சமம். ஸோ ஒரு செம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, உங்களுக்கு மெமரி ஆகுது, திரும்ப மிஸ்டேக் விட்ட பிறகு நீங்கள் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் டைம் படித்தது ஒரு டைம் மெமரி ஆச்சு அப்படின்னா இது மூணு நாலு டைமுக்கு மெமரி ஆகிறதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பேப்பர் ஸ்கூலில் கொடுத்தாலுமே அப்படி தான் பண்ணணும். ஸோ டெஸ்ட் எழுதுறீங்க, பேப்பர் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பேப்பர் தருவாங்க. பேப்பர் தந்த உடனே நான் வந்து மார்க் கம்மி அப்படின்னு பேப்பரை கிழிச்சிடக்கூடாது. ஸோ பேப்பரில் மிஸ்டேக்ஸ், எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு டக்குன்னு அந்த பேப்பரை அப்படியே ஃபோல்டு பண்ணிடுவாங்க. ஃபோல்டு பண்ணி டெஸ்க்கு கீழே போட்டு போயிடுறது, இல்லை அப்படின்னா வீட்டுக்கு போகும்போதே வெளியில் போட்டு போயிடுறது, வீட்டில் யாராவது பார்த்துருவாங்க அப்படிங்கிற பயம். ஸோ நம்மகிட்ட இருக்க மிஸ்டேக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம மிஸ்டேக்ஸ் இருக்குது, வேறு யாராவது காட்டுனா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பேப்பரை வச்சு நீங்களே பாருங்கள். ஒரு சம் இருக்குது, அந்த சம்மை எப்படி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க பார்த்துட்டு அப்போ உடனே அந்த சம்மை படிங்க. அது வந்து ரெண்டு மூணு டைம் படிக்கிறதுக்கு சமம். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணுறது, பேப்பரை கிழிச்சு போடுறதுனால தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. சான்ஸ் கிடைச்சா தான் சச்சின் டெண்டுல்கரே அப்படின்ட்டு ஒரு இதே உண்டு. ஸோ நல்ல ஒரு பால் வருது அப்படின்னா அந்த பாலை சிக்ஸுக்கு அடிக்கலாம். இந்த பாலே சரியில்லை அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியாது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு ஒரு சான்ஸ் ஏதாவது கொடுத்தா தான் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் பேப்பர்லாம் வந்தது அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி உங்கள் நோட்டோட கம்பேர் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. செவன்த் பாயிண்ட், மீண்டும் படித்தல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளாஸ் அப்சர்வ் பண்ணோம், ஒரு 70% என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மெமரி ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திரும்ப உடனே பார்க்குறோம், ஒரு 10% அதில் ரிமைனிங் வந்தாச்சு. அதுக்கப்புறம் எழுதி பார்க்குறோம், அதில் ஒரு 10% நமக்கு வந்தாச்சு. ஸோ அதை கரெக்ஷன் பண்ணுறோம், கரெக்ஷன் பண்ணும் போது ஒரு 5% ரெடி ஆகிரும். திரும்ப அந்த மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை திரும்ப என்ன பண்ணுறோம், திரும்பவும் படிக்கிறோம். ஸோ இப்போவுமே நமக்கு 10% நீங்கள் அந்த சம்மை என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா தரவாயிட்டீங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸை எல்லாத்தையுமே தெளிவாக பண்ணுங்கள். இந்த 10% சம் நம்ம ரெடியான பிறகு அதை மீண்டும் படிக்கணும், ரீஸ்டடி. ஸோ திரும்ப எடுத்து அதை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு இன்னைக்கு படிக்கிறீங்க, நாளைக்கு எடுத்து ரீகால் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 1 week போனால் கொஞ்சம் மறந்துடும். ஸோ மறதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணணும், இன்னைக்கு படிக்கும் போது ஒரு 10% நீங்கள் மெமரி ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 1 week கழித்து பார்க்கும்போது அந்த சம் 70% தான் ரீகால் ஆகும். ஸோ ஒரு 30% ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு 10 days ஆகிடுச்சு அப்படின்னா 50% ரீகால் ஆகும். ஒரு 1 month ஆகிடுச்சுன்னா 30% தான் ரீகால் ஆகும். ஸோ நாள் ஆக ஆக அந்த சம் வந்து என்ன ஆகிட்டே வரும், அப்படியே மறந்துக்கிட்டே வரும். ஸோ அந்த மறதி என்பதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி அந்த சம்மை என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். ஸோ திரும்ப திரும்ப அந்த சம்மை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே அந்த சம் மறக்காது. ஸோ நல்ல தெளிவாக என்னாயிரும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 6 பாயிண்டை யூஸ் பண்ணுங்கள்.
இந்த ஏழாவது பாயிண்ட் இந்த ரீஸ்டடி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஒரு சம் அப்படிங்கிறது 5 marks அப்படின்னா 5 out of 5 கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ ஜென்ரலாக இந்த தாட்ஸ் எல்லாமே ஒரு சிலை செய்கிற மாதிரி, ஒரு சிலையை வந்து சிற்பி செய்யும் போது ரொம்ப அழகாக செதுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அழகாக செதுக்குவார், ஒரு கால் கை எல்லாமே செதுக்குவார், ஃபேஸ் அப்படின்ட்டு எல்லாமே அழகாக செதுக்கணும் அப்படின்ட்டு செதுக்குவாங்க. அது மாதிரி தான் ஒரு சம்மை வந்து நல்ல ஒரு சிலை மாதிரி நல்லா அழகாக எழுதணும் அப்படின்னா இந்த 6 பாயிண்ட்டையும் தெளிவாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக சிலை செஞ்சு முடித்த பிறகு அந்த சிலையோட கண்ணை வடிவமைப்பாங்க. கடைசியாக இந்த சிலையோட கண் அப்படிங்கிறது அதில் தான் அந்த சிலையோட உருவமே இருக்குது. ஸோ அந்த சிலை எவ்வளோ அழகாக வந்தாலும் அந்த கண் அப்படிங்கிறது சரியாக வரலை அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த உருவம் வராது. ஸோ கண்ணை செதுக்கும் போது நம்ம தெளிவாக இருந்து அதை அழகாக என்ன பண்ணணும், வடிவமைக்கணும். அது மாதிரி தான் ஒரு சம்மை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெளிவாக தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்முலா அண்ட் டெஃபனிஷன். ஸோ ஃபார்முலா அண்ட் டெஃபனிஷன் இந்த ரெண்டுமே நம்ம கிளியராக என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ச் பண்ணணும். ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எப்படி வருது, எப்போவுமே ஃபார்முலா படிக்கும்போது அப்படியே மெமரி பண்ணாதீங்க. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி வருது அதை ஏதாவது ஒருவோட நம்ம அந்த டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்றோட அதை கார்லேட் பண்ணுங்கள், கார்லேட் பண்ணி மெமரி பண்ணுங்கள். ஸோ கார்லேட் பண்ணி மெமரி பண்ணும் போது மறந்தால் கூட அந்த கார்லேட் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரீகால் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபார்முலாவை என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ ஃபார்முலாவை ரீகால் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஃபார்முலாவை படிக்காதீங்க, அந்த ஃபார்முலாவை ஏதாவது ஒரு இதோட கார்லேட் பண்ணுங்கள், கார்லேட் பண்ணி அந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணுங்கள். அதேமாரி டெஃபனிஷன், டெஃபனிஷனை பார்த்துட்டு கடகடகடன்னு மனப்பணம் பண்ணாதீங்க. ஸோ டெஃபனிஷன் அப்படிங்கிறது அது அதிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சம்மவே ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த நம்ம ஒரு சிலையை வடிவமைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கண்ணை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு 4 மாதமாவது எடுக்கிற மாதிரி அது. ஸோ அதை தெளிவாக படிக்கணும், அதை தெளிவாக நம்ம டெஃபனிஷனில் ஒவ்வொரு லைனும் புரிஞ்சு அதை எப்படி வருது அப்படிங்கிறது 2-3 எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் மூலமாக அந்த டெஃபனிஷனை படிங்க. ஸோ எக்ஸாம்பிள் மூலமாக படிக்கும்போது அந்த டெஃபனிஷன் ரொம்ப ஈஸியாக மாறும். டெஃபனிஷன்னாலும் சரி, அதேமாரி ஃபார்முலானாலும் சரி, அதை டைரெக்டாக மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைரெக்டாக மனப்பாடம் பண்ணாமல் அதை ஏதாவது ஒரு இதோட நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டோட அதை கார்லேட் பண்ணி அதை மெமரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஃப்ரென்சியல், சாதாரணமாகவே மேக்ஸ் கஷ்டம், டிஃப்ரென்சியலா சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் டிஃப்ரென்சியல் ஃபார்முலாஸை அவ்வளோ ஈஸியாக படிக்கலாம். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன், ரிமைனிங் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே நம்ம போடுவோம், அதை பாருங்கள். இப்போ DYdx ஆஃப் சீக்கன்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. DYdx ஆஃப் சீக்கன்எக்ஸ் அப்படின்னா ஃபார்முலா என்ன, சீக்கன்எக்ஸ் டேன் எக்ஸ். அதேமாரி DYdx ஆஃப் டேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டேன் எக்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த 2 ஃபார்முலாவும் நல்லா கவனிங்க. நமக்கு எஸ்ஸு சீக்கன் எக்ஸு இருந்தால் சீக்கன் எஸ் டேன் எக்ஸ் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருமே இந்த ஃபார்முலா ஸ்கூலில் கொடுப்பாங்க, வீட்டுக்கு போயிட்டு ஒரு கதவை போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீக்கன் எக்ஸ்னு அப்படியே தட்டுன்னு தட்டுவோம். ஸோ தட்டிட்டு நல்லா மெமரி பண்ணுவோம், கரெக்டாக எக்ஸாம் காலில் போயிட்டு இருந்துட்டு சீக்கன் எக்ஸ்னு ரீகால் பண்ணும்போது எதுவுமே ரீகால் ஆகாது, அப்படியே பிளாங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும், அப்படி தட்டாதீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ இதை ஏதாவது ஒரு இதோட கார்லேட் பண்ணணும்னு சொல்கிறேன், நமக்கு எல்லாத்துக்குமே ABCDலாம் நல்லாவே தெரியும். ஸோ அதில் சீக்கன் டேன் அப்படின்னு தானே வருது, எஸ்ஸுக்கு பிறகு தான் டி வரும் ஆல்பபெட்ஸில். ஸோ எஸ்டி ஞாபகம் வைங்க, எஸ்ஸுக்கு பிறகு தான் டி வரும். எஸ்டி ஞாபகம் இருந்தது அப்படின்னா சீக்கன் வரும்போது சீக்கனோட டி தான் பேராக வரும். ஸோ சீக்கன்எக்ஸ் டேன்எக்ஸ் அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், சீக்கன் தீட்டா அப்படின்னா சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. அப்போ இதேமாரி டேன் தீட்டா வருது அப்படின்னா டேன் டி அப்படின்னு வந்தாலே எஸ் தான் பேர். ஸோ எஸ்ஸும் டி தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ டேன் வருதா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதே மாதிரி எல்லா ஃபார்முலாவுமே கார்லேட் பண்ணி படிக்கலாம். எல்லாமே நீங்கள் கார்லேட் பண்ணி படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபார்முலா டெஃபினிஷன்ஸ் எல்லாமே தெளிவாகவே நம்ம வீடியோஸில் கொடுக்குறோம், எல்லாமே ஷார்ட்கட் மெத்தடில் தான் கொடுக்குறோம், எல்லாமே கிளியராக வாஷ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. எல்லாருமே மேக்ஸில் 100 எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.